நியூஸ் சங்கீதக்காரன் அங்கே தாவிதி இவ்வாறா சொல்கிறார், நம்முடைய வசனத்தை நான் தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்களை விழித்து கொள்ளும் என்பதாய் தாவிது ராஜா சொல்கிறார். நம்மளும் ஆண்டவருடைய வசனத்தை வாசிப்பதற்கு அதிக நேரத்தை ஆண்டவருக்கு கொடுப்போம். ஆண்டவர் அதை நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார். அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தையும் நமக்கு ஆண்டவர் தருவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். இன்னைக்குள்ள வீடியோவில் கூட யோசிப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை சந்திக்கிறது பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யோசிப்பு யாக்கோபை விட்டு பிரிந்து கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள், ஏனென்றால் 17வது வயதில் தன் தகப்பனை விட்டு பிரிந்து எகிப்துக்கு அடிமையாக கொண்டு வரப்பட்டவர். பிற்பாடு அந்த காலங்களை வைத்து நாம் கணக்கிடும்போது கிட்டத்தட்ட யோசிப்புக்கு வயது இப்பொழுது 40 வயது. தன் தகப்பனாகி யாக்கோபை சந்திக்கிறார். யாக்கோபு கானான் தேசத்திலிருந்து யோசிப்பு அனுப்பின வண்டிகளோடு ரதங்களோடு கூட தன் மகனை சந்திப்பதற்காக வருகின்றார். யோசிப்பு தன் தகப்பனை சந்திக்கின்றார். ஒரு 40 வயது மகன் 100 வயதுக்கு மேற்பட்ட ஒரு தகப்பனை சந்திக்கின்றார். அந்த இடத்துல கூட தன் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை யோசிப்பு சரியான அளவில் கொடுக்கிறாரு. குறிப்பாக தன் தகப்பனை கெட்டிக்கொண்டு அழுதாருன்ட்டு நம்மளால் அந்த இடத்துல வாசிக்க முடியும். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பிரிந்த ஒரு அன்பும் மறுபடியும் வேதாகமத்தில் இந்த இடத்துல இணைக்கப்படுகிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் இந்த இடத்துல யோசிப்புக்கும் தன் தகப்பனாகிய யாக்கோபுக்கும் நடந்ததில் 2 காரியங்களை நம்மளால் பார்க்க முடியும். முதலாவது, யோசிப்பு தன் தகப்பனுக்கு கனத்தை கொடுக்கின்றார். தன் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கனத்தையும் யோசிப்பு கொடுக்கின்றார். 2வது காரியம், தன் தகப்பனிடத்தில் உள்ள அன்பு, யோசிப்பு செலுத்த வேண்டிய அன்பும் ஒருபோதும் அந்த இடத்துல குறைவுபடவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம 15 வயது அதற்கு மேற்பட்ட வயதுகளிலிருந்து நம்முடைய தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய அன்பில் நம்ம உண்மையில் பிரிந்து போய் விடுகின்றோம், குறைவுபட்டு விடுகின்றோம். யோசிப்பு 40 வயது ஆகிவிடுகிறது. அந்த வயதிலையும் தன் தகப்பனார் 100 வயதுக்கு மேற்பட்டவர் தான், ஆனாலும் தன் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் தன் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய அன்பையும் யோசிப்பு செலுத்துவதற்கு தவறவில்லை. அதே அன்பு அதே மரியாதையை யோசிப்பு செலுத்தினார். ஏனென்றால் ஆண்டவர் யோசிப்போடு இருந்தார். உண்மையில் யோசிப்பு தன் தகப்பனை கனம் பண்ணுகிறத நம்ம அந்த இடத்துல வாசிக்க முடியும். மோசே 4வது கட்டளையா உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லியிருந்தார். அதே போல் இந்த இடத்துல யோசிப்பு தன் தகப்பனை கனம் பண்ணுகிறத நம்ம வேதாகமத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு இந்த பகுதி நமக்கு அமைகிறது. நம்மளும் நம்முடைய தகப்பனை கனம் பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ மணி நேரங்கள், 24 மணி நேரங்கள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் நம்முடைய தகப்பனுக்கு, தகப்பனோடு ஒரு 10 நிமிடமாவது அவரோடு நம்ம நேரத்தை செலவிடுவோம். 2வது, இல்லை என்றால் நாம் தகப்பனுக்காக 10 நிமிடமாவது ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்வோம். உண்மையில் ஆண்டவர் இதை நம்மிடத்தில் விரும்புகிறார். ஏனென்றால் நாம் நம்முடைய தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கும்போது தான் பரமபிதாவாகிய நம்முடைய தகப்பன் பிதாவாகிய தேவன் நம்மையும் கனப்படுத்துவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.